டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்னு மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா யோசிக்காமல் புக் பண்ணி வந்து பாருங்கள், பசங்களோடு வந்து பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துல மைனஸ்னு சொல்ல எதுவுமே முடியாது. ஒரு ஒரு சீன் கை தட்டினே இருக்காங்களே, அப்புறம் என்ன காதை கேட்கல எனக்கு, அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். அதான் சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. ஆதிக் ரவிச்சந்திரனா எத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. எத்திய சூர்யா தாங்க, எத்திய சூர்யா. அவர் இல்லைன்னா படமே ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆதிக்கு ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கோங்க, வேற எதுவும் எடுத்துக்கோங்க. எத்திய சூர்யா படமே கிடையாது உண்மையிலேயே. நான் எதிர்பார்த்தது வந்து வேற, படம் வந்து என்னடா அது சரி வராதுன்னு நினைச்சேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து அல்டிமேட். 10 நிமிஷம் மட்டும் என்னடா அப்படின்னு யோசிப்பேன், டக்குன்னு எஸ் ஏ சூர்யா என்ட்ரி ஆன பிறகு. அப்பா மகன் காம்பினேஷன் தான். அண்ட் எஸ் ஜே சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பறக்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் உண்மையிலே நடிப்பறக்கன் தான் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெனக்கெடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே, சரி பையனும் சரி அப்பாவும் சரி. அப்பா மகன் காம்பினேஷனில் ரெண்டு பேரும் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. டைரக்டர் அவர் வந்து ட்ரிபிள்ஏ மாதிரி இருக்காது, பகிரா மாதிரி இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் கடைசியில் அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு. விஷாலை எங்கெல்லாம் பார்க்குறோமோ அது ஃபுல்லாகவே ட்ரிபிள்ஏல சிம்புவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இவருடன் ரொம்ப ராசியன் டேரக்டர். ஏன்னா இவரு கூட நச்ச ஹீரோங்கெல்லாம் பார்த்து எல்லாம் ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. அதான் அதே கண்ணோட்டத்தில் போனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அதாவது நினைச்சது வேற, நடந்தது வேற. பிரதர் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சின்ன ஒரு எண்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு 10 செகண்ட்ஸ் சின்ன லேக் மாதிரி, 10 மினிட்ஸ் அது திருப்பி கம்பேக் பண்ணி பூஸ்டப் பண்ணி மற்ற மேட்ச் பண்ணிட்டாரு டேரக்டர். ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு ப்ளஸ் தான் எஸ் ஜே சூர்யா. அவர் மாநாட்டில் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பல மடங்கு அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஒன்று தான் ப்ளஸ்ஸு. அதை தவிர பாக்கி படத்தில் எல்லாமே மைனஸ் தான். படம் ஒன் டைம் வாட்சபிள், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள் படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் எஸ் ஜே சூர்யா. ஏன்னா ஆதிக்கோட படம்னாலே பயந்து போய் தான் உள்ளே வந்த பகிராவெல்லாம் பார்த்துட்டு, சரி அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாப்பில் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இருக்கும் படத்தில். உண்மையான தமிழ் கேங்ஸ்டர் படம் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, 90s 80s உள்ள கேங்ஸ்டர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து பாருங்கள். அவ்வளோ என்கேஜியாக வந்து ஆடியன்ஸ் வச்சுருந்தாங்க. எந்த இடத்துல கூட சின்னதாக போர் கூட எதுவுமே கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னொன்று ட்ரெயிலரில் நீங்கள் பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. எஸ்ஜே சூர்யா தான், எஸ்ஜே சூர்யா தான் நடிப்பு அரக்கன்னு ஒரு வந்து டைட்டில் போடுறாங்க. அதுக்கு ஆப்டாக இருக்குது. டைம் ட்ராவல் தான், டைம் ட்ராவல் வச்சு சும்மா விளையாட்டு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே பயங்கரம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்போவுமே தமிழ் சினிமா இப்போ வரப்படலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சுமாராக இருக்குது. பட் இது செகண்ட் ஆஃப் பயங்கரமாக இருக்குது. 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகும் படம், அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம். எப்படின்னாக்கா தேவையில்லாமல் அன்வான்ட் ஃபைட் சீன் தவிர்த்துருக்கலாம். கிளைமேக்ஸில் கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணியிருப்பாப்புல விஷால், அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சிலுக்கு சீனுக்காகவும் அப்புறம் எஸ் ஜே சூர்யாவாகவும் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஜிவி மியூசிக் கண்டிப்பாக ஒரு கூட இருக்குது, படத்தை தேவையான இடத்துல கொடுத்துருக்காப்புல. ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே படம் ப்ளஸ் பாயிண்ட்டு. முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் விஷால் சார் தான். விஷால் சாரோட ஆக்டிங், விஷால் சாரோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் விஷால் சாரோட ஆக்டிங்கு. இதுவரைக்கும் பார்த்த படத்துல இந்த படம் ரொம்ப வெர்சட்டைலாக பண்ணியிருக்காரு. நம்ம எஸ் எஸ் சூர்யா ஆக்டிங் பத்தி நிறைய பேசலாம். அவர் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதிகாலமாக பார்க்கலாம், எந்த ஒரு நெகட்டிவிட்டி கிடையாது. சிலிக் சீனுக்காக பார்க்கலாம். சிலிக் சீனை வந்து ட்ரைலரில் பார்க்கும்போதே கொஞ்சம் நம்ம கிளாமராக இருக்குமோ, ஃபேமிலியோட பார்க்க முடியாத முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அதுதாங்க படமே, அந்த ஒரு சீனுக்காகவே படம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இதே டைம் ட்ராவல் தான், எல்லாமே எமோஷன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. விஷாலுக்கு இது ஒரு கம்பேக்கு, ஆதிக் சருக்கு சரியான கம்பேக்கு. இது சொல்ல போனால் அது கம்பேர் பண்ண மாதிரி இல்லை ப்ரோ. அது நல்ல வேலை, சூப்பராக நல்லா கண்டு கொடுத்துருவார் ஆதிக் சார். நல்ல இது ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அது செம்மையான கம்பேக் அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன் வரும் இது கண்டிப்பாக. இல்லை டபுள் மீனிங் லைட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் இது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யா சார் செம்மா பண்ணுறாரு. அதான் எஸ்ஜே சூர்யா சார் இது வேறு லெவல் பண்ணிட்டார். விஷால் சார் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்ததில்ல. இது வித்தியாசமாக இருக்குது படத்தில். விஷால் சார் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ரீசெண்டாக கூட வந்து நம்ம வெங்கட் பிரபு சாருடைய அந்த படம்லாம் வந்து வந்து பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கும் அதுக்கும் என்ன விஷயங்கள் அதுலேயும் எஸ்ஜே சூர்யா பண்ணியிருக்காரு, இதுலேயும் எஸ்ஜே சூர்யா பண்ணியிருக்காரு. சேமாக இருக்கிற மாதிரி இருக்குதா இல்லை இது? டைம் ட்ராவல் கான்செப்ட் வந்து ஒன்று தான், ஆனால் அதில் ரொம்ப வித்தியாசமாக வந்து ஆதிக் அவர்கள் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி ஒரு படமாக தான் இருக்குது. எந்த இடத்துலையும் போருன்ற விஷயமே கிடையாது. டைம் ட்ராவல்ன்றது ஒரு காமனான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நிறைய ஸ்டோரியாக வந்து கொண்டு போகலான்றது வந்து ஆதிக்கு வந்து ஒரு அற்புதமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அந்த படம் மூலமாக. நீங்கள் என் திரிஷால நயன்தாரா படத்தை பார்த்துட்டு இந்த வந்து நீங்கள் கேட்குறீங்க, ட்ரெய்லரில் வந்த டைலாக்லாம் அங்கே வந்து பீப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே 18+ காமெடி மாதிரி எதுவுமே கிடையாது. ஆடியன்ஸை எங்கேஜிங்காக வைக்கிற மாதிரி எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. எஸ் ஏ சூர்யா தான் கம்பல்சரி. எஸ் ஏ சூர்யா தான், எஸ் ஏ சூர்யா தான். சே டைலாக்ஸாக இருக்கட்டும், அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது சே ஒவ்வொரு டோனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட்ஸ் பண்ணியிருப்பார். லைக் வாட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் ஒன் சீன்ஸ்கின்ற மாதிரி
ரொம்ப அக்யூரேட்டாக பயங்கரமாக பண்ணியிருந்தார் அவர் எஸ் ஜே சூர்யா தான். அவர் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அந்த சுனில் நரேன் மாதிரி பண்ணியிருந்தாங்க, சுனில் சார் பண்ணியிருந்தார். எல்லாருமே வந்து யார் இவங்க லீடு இவங்க லீடுன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப செமையாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தேங்க்யூ. அது வந்து ஒன்று ஓவர் ஆக்டிங் வந்து சிவாஜிக்கு எஸ் ஜே சூர்யாக்கெல்லாம் ஒத்து வரும், அது எல்லாருக்கும் ஒத்து வராது. விஷாலுக்கு சுத்தமாக ஒத்து வரல, அவர் சுத்தமாக செட் ஆகல, படம் ஃபுல்லாகவே ஒரு ஓவர் ஆக்டிங் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் அதே மாதிரி ஒரே இறைச்சலாக இருக்குது, ஓவர் மியூசிக்காக இருக்குது, எதுவுமே சரியில்லை. ஆடியன்ஸ் ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்து கூட அவரோட சீன்ஸ் முக்கியமாக என்கேஜிங்காக ஆடியன்ஸை வச்ச காரணம் எஸ் ஜே சூர்யோட ஆக்டிங் தான். எஸ் ஜே சூர்யா சாரோட ஆக்டிங் தான் ஆடியன்ஸை ஒட்டுமொத்தமாக என்கேஜிங்காக வச்ச காரணம். அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது விஷால் சார் ஒரு 10% அதிகமாகவே பண்ணியிருக்காரு. அல்டிமேட் பிரதர், நான் தான் சொல்கிறேன்ல, எஸ் ஜே சூர்யாவை நுணுக்கமாக யோசிச்சு யோசிச்சு எடுத்திருக்காப்புல ஒரு ஃபேன் பேஸ் மூவி. அதான் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து எஸ் ஜே சூர்யாவோட ஃபேன் நினைக்கிறேன், பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. எந்த ஒரு ஏ மூவி எந்த ஒரு ஏ சீன்ஸும் எதுவுமே கிடையாது, ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது, தாராளமாக வந்து பார்க்கலாம். திரிஷா நயன்தாரா எப்படியும் வந்து இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு வந்து எப்படி ஒரு நல்ல படம்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கும். இது வந்து 2K கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, 90s கிட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் படமாக இருக்கும். இந்த ஃபேமிலியில் பார்க்கலாம், இந்த படம் நல்லா இருக்குது, முன்னாடி படம் நல்லாவே இல்லை, இந்த படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எஸ் ஜே சூர்யா படம் பார்க்கலாம். தியேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா சில்க் வர சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 minutes தான் அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி எஸ் ஜே சூர்யா வந்து பையன் வந்து அப்பாவுக்கு திரும்பி ஃபோன் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். டைம் ட்ராவல் படம் மற்ற படங்கள் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க, இது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து முக சொல்லிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் படத்தில் ஸ்கோர் பண்ணியே கொடுக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் அதுதான் ரசிப்பாங்க ஆக்சுவலாக. எப்படின்னா இப்போ நம்ம விஜய் சேதுபதியோட ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்தில் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு எஸ் ஜே சூர்யா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அவரோட கரியர்லேயே இது ஆக்சுவலாக.